Welcome to my channel. Poondu chutney, gozma dosayum seyalam. Poondu oru spoon enna vittu poondu varuthukalam. Kadala parppu, ara spoon. Uluttam parppu, oru spoon. இது கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்துக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம் தக்காளியை. தக்காளி வதங்கிருச்சு, அதை ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். கோதுமை தோசைக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் முழு ஜீரகம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. வதக்கின தக்காளி இப்போ மிளகாலாம் நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுங்க. சட்னியில் போடுங்க.